மற்ற தொலைக்காட்சிகளும் நம்மளை காட்டுறதில்லை. அப்போ ஊடகம் அது ஒரு ஊடகம், நீங்கள் பெரிய திரையில் நடிக்கிறதா நினைக்காதீங்க. சின்ன திரையில் வரும்போதும் பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாமான்றாங்க, போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசுகிறோம். அந்த அந்த ஊடகம் தேவைப்படுதில்ல, அது ஒரு அகன்ற திரை, இது ஒரு வீட்டு திரை, இது கைத்திரை. அப்போ திரைங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுது, நாட்டின் பிரதமருக்கே தேவைப்படுது. இதர்மே ஷாத் மேகா அவர் நேசன் ஏ அப்படின்னு பேட்டி கொடுக்க வேண்டியிருக்கு, மன்கி பார்த்துன்னு எதையோ ஒன்று பேச வேண்டியிருக்கு, இல்லைன்னா ஆளை காணான்ருவான். அதனால தான் இந்த ஊடகம் வந்து வலிமையானதுன்னு நம்ம பேசுகிறோம். அது தேவையில்லைன்னா பிரதமரையும் முதலமைச்சரே பேட்டி கொடுக்காமல் இருக்க சொல்லுங்கள், நாங்களும் நடி நாங்களும் விட்டுறோம், இது ஒன்று வேணாம், சும்மா போயிடா பேசாமல் இருக்கியா அப்படின்னு, அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் இது தேவைப்படுது. எனக்கு லாபம், என் மக்களுக்கு லாபம், நீங்கள் ஏன் லாபத்தை பற்றி பேசுகிறீங்க? எதிர் யாருக்கு லாபம்? இப்போ இருக்கிறவங்க, இப்போ நான் தனியாக நிற்கிறனால நட்டம் யாருக்கு சொல்லுங்கள், நட்டம் யாருக்கு, யாருக்கு நட்டம்? இவங்களுக்கு நட்டம் ஏற்பட்டால் உங்களுக்கு என்ன? யார் தான் மக்களுக்கு நம்பிக்கையானவர் சொல்லுங்கள்? நானும் இல்லை, யார் நிற்பா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், யார்? நானும் இல்லை, யார் நிற்பா? இது வந்து கூட்டணியா? வெறும் நோட்டணி சீட்டணி, இது என்ன கூட்டணி சொல்கிறீங்க? அப்புறம் நீங்கள் என்னையாவது விடுங்க, என்னையாவது விட்டு தொலைங்க, நானாக நின்றுட்டு போகிறேன். ஏதோ இந்த ஊர் காவல் தெய்வமாக முனியப்ப சாமி நிற்கிற மாதிரி நான் ஒரு சாமி நின்று போகிறேன்னு, கற்பனை சாமி ஒரு ஐயனார், விடுங்க, நம்பிக்கை இருக்கிறேன், வாக்கு தரட்டும், இல்லைன்னா போட்டு போட்டோம், என்ன இருக்குது?